தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இது முன்கூட்டியே வந்திருக்கிற தீபாவளி ஆகும். தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. இது ஒரு அரசியல் தீபாவளி, மிக ஒரு சிறப்பான தீபாவளியாக ஆன கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய முடிவு, எல்லோருடைய தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதில் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது நல்ல ஆரோக்கியமான அற்புதமான ஒரு முடிவு. எல்லோராலும் ஒரே முகமாக ஏற்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய, மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக ஒரு முக்கிய கட்சியா இருந்தது, இப்ப இந்த கூட்டணியில இருந்து நீங்க வெளியே வந்தது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துமா? யாருக்கு பின்னடைவு ஏற்படுத்துவது என்பதை பற்றி அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு ஏறுமுகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடை ஏதும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓஹோ என்று தேர்தலில் மாபெரும் வெற்றியை, முழுமையான வெற்றியை பெறும். இதற்கு முன்பு பாஜகவுடனாக கூட்டணி இருந்ததால சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கலன்றது நிறைய பொதுவெளியில வந்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வரவேற்பை பெறும். இது எல்லோரும் இன்றைக்கே பலரும் வாழ்த்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மகிழ்ச்சியை தாராளமாக எடுத்து வைக்கிறார்கள். எனவே இது எல்லோராலும் வரவேற்புக்குரிய ஒன்றாகும். அதாவதுங்க, கட்சி தலைமைகளை பற்றி நான் கருத்து சொல்வதற்கு தயாராக இல்லை, பிற கட்சிகளை பற்றி. ஆனால் எந்த இயக்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பொதுமக்களும் ஒரு கட்சியோடு கூட்டணி என்றால் நாம் என்ன குத்தகைக்கா கொடுத்து விட்டோம், இது என்ன கொள்கை கூட்டணி இது என்று அவரவர்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏக்கப்பெரும்பூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாக்காளர்களாக இருக்கிற, பொதுமக்களாக இருக்கிற அனைத்து தரப்பினரும் இதை மிகப்பெரிய வரவேற்பாக கருதுகிறார். அதாவது இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதாவது நாமே நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தோம். காலத்தால் அந்த சட்டங்கள் தேவையில்லாதது, வேண்டாம் என்று பல சட்டங்களை நாம் எடுத்து விட்டோம், நீக்கிவிட்டோம். இது காலத்தால் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் அடியெடுத்து வைக்கிற போது அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய நிலை என்பது வேறு. அன்றைக்கு கண்மூடித்தனங்கு மண்மேடிட்டு இருந்தது, எல்லோருக்கும் தெரியும். பகுத்தறிவு கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இது பிற மாநிலங்களில் எந்த அளவுக்கு இந்த சமத்துவம், சகோதரத்துவம், இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஆண்டான் அடிமை என்கிற குறி பிரச்சனைகள், ஆண் பெண் என்கிற பாகுபாடுகள், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பிற மாநிலங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த பாகுபாடுகளெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு என்பது விரட்டி விரட்டி ஆள் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு பிறகு இரண்டு குழந்தைக்கு மேல் வேண்டாம், ஒரு குழந்தைக்கு மேல் வேண்டாம், தானாக இன்றைக்கு முன் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்கிறது. எனவே எதை எப்பொழுது பேச வேண்டும், இதை இப்பொழுது பேச வேண்டுமா என்பதை யோசித்து செய்ய வேண்டும். நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன்.
நான் கேட்டதில் தவறில்லை, நான் பேசியதில் தவறில்லை என்று சொல்கிறார்களே, நான்கு சுவர்களுக்குள் பேசுகிற பேச்சை கருத்துக்களை வெளியில் பேசுவார்களா? எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். அதுதான் அரசியல், அதுதான் அழகு, அதுதான் இந்த நே காலத்திற்கு ஏற்ற ஒன்று. ஏதோ மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு பேசுவது என்பது தவறானது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.